நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் தான் இருட்டு அறையில் முரட்டு குத்து. தமிழ் சினிமாவில் எப்போதும் புதிய முயற்சிகள் என்பது குறைவு, அதைவிட தைரியமான முயற்சிகள் குறைவு என்று சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் சென்சார் கட்டுப்பாடுகள் தான். ஆனால் தற்போதெல்லாம் சர்வசாதாரணமாக அடல்ட் காமெடி படங்கள் வருவது தொடங்கியுள்ளது. அந்த வகையில் அரஹர மகாதேவி டீம் தன் அடுத்த படமான இருட்டு அறையில் முரட்டு குத்துவில் களமிறங்கியுள்ளது. இந்த படமும் முந்தைய படம் போலவே பக்தர்களை ஆசையை தீர்த்ததா? பார்ப்போம் படத்தின் கதை. தமிழ் சினிமாவில் இதற்கு முன் இப்படி ஒரு படம் வந்ததா என்றால் சந்தேகம்தான். அந்த அளவுக்கு அடல்ட் மட்டுமே பார்க்க வேண்டிய படம். கௌதம் கார்த்திக் ஒரு பிளேபாய். அவருக்கு பெண் கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு பெண் அவரை திருமணம் செய்ய சம்மதிக்கிறார். ஆனால் தன்னுடன் ஒரு வாரம் டேட்டிங் வர வேண்டும் என்று அவர் கௌதமிடம் கண்டிஷன் போட கௌதமும் தன் நண்பரான சாராவுடன் பங்களாக்கு செல்கிறார். அப்போது அந்த வீட்டில் ஒரு பலான பேயிடம் கௌதம் சாரா மாட்டிக்கொள்ள பிறகு என்ன ஆனது என்பதே இந்த இருட்டு அறையில் முரட்டு குத்துவின் மீதி கதை. சந்தோஷ் ஏற்கனவே ஹரஹர மகாதேவியில் அடல்ட் கண்டென்டின் கிங் என்று நிரூபித்துவிட்டார். அதன் அடுத்த கட்டம்தான் இந்த இருட்டு அறையில் முரட்டு குத்து. ஆனால் அதையும் முகம் சுளிக்கும்படி எங்கேயும் காட்டாதது சிறப்பு. இளைஞர்களுக்கு மட்டும் பலான பேய் பலான ஆசையுடன் கௌதம் சாராவை அரஸ்ட் செய்கிறது. அங்கிருந்து படம் இன்னும் சூடுபிடிக்கிறது. முதல் பாதையில் தேவையில்லாத பாடல்கள் கொஞ்சம் அலுப்பை தட்டினாலும் அடுத்தடுத்து வரும் டபுள் மீனிங் வசனம் சில அப்படி இப்படி காட்சிகள் மூலம் கிளுகிழுப்பாக்கிறது. சந்தோஷ் செம ட்ரெண்டான ஆள் போல தற்போது நடக்கும் விஷயங்களை வைத்தே காட்சி அமைத்திருக்கிறார். அதிலும் வீட்டில் இருக்கும்போது பிக்பாஸ் போல டைம் சொல்லி இடைவேளையில் தமிழ் வாய்ஸில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்பது முடிப்பது செம. கௌதம் கரியரில் மற்றொரு ஹிட் படம். அவருடன் நண்பராக வரும் சாரா தமிழ் சினிமாவுக்கு நல்ல வரவேற்பு. வேகமாக பேசினாலும் உடனே ரசிகர்களுக்கு ரீச் ஆகும் வசனத்தை பேசுகிறார். அதிலும் இரண்டாம் பாதியில் பேய்க்கு கூட பயப்படாமல் அவர் செய்யும் கலாட்டா. அதைத் தொடர்ந்து பேய் ஓட்ட வரும் மொட்டராஜேந்திரன் என கலகலப்புக்கு பஞ்சமில்லை. சரி, படம் முழுவதும் காமெடி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் குறிப்பாக இரண்டாம் பாதியில் கொஞ்சம் அலுப்பு தட்ட ஆரம்பிக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் பல பேய் படங்களில் பார்த்த டெம்ப்ளேட் காட்சிகள் தான். ஒளிப்பதிவு செம கலர்ஃபுல்லாக இருக்கிறது, ஆனால் படங்கள் எதுவும் ரசிக்கும்படி இல்லை. படத்துக்கு வேகத்தடை தான். படத்தின் கிளாப்ஸ், ரசிகர்கள் எதிர்பார்த்த டபுள் மீனிங் வசனங்கள் பஞ்சமில்லை. டார்கெட் ஆடியன்ஸ் திருப்திப்படுத்தும் காட்சிகள், மொட்டராஜேந்திரன் வீட்டுக்குள் அடிக்கும் லூட்டி. படத்தின் பல்ப்ஸ், பல பேய் படங்கள் பார்த்து பழகி போன காட்சிகள், கன்செப்ட் மட்டுமே புதியது. ஹரஹர மகாதேவில் இருந்த கொண்டாட்டம் இதில் கொஞ்சம் குறைவுதான். மொத்தத்தில் டார்கெட் ஆடியன்ஸுக்கு திருப்தி என்றாலும் முழு திருப்தி இல்லை. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5/3. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.